இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தின் ஒரு முன்னுரை, அதாவது வேதாகம புஸ்தகங்களின் இது முன்னுரை என்கின்ற தலைப்பின் கீழ் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய இது ஒவ்வொரு புஸ்தகங்களையும் இது முன்னுரை காணொலியாக அடியன் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். அதில் வரக்கூடிய இந்த 23வது புஸ்தகம் என்னவென்றால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் ஒரு இது முன்னுரை காணொலியை இன்றைக்கு நாம் பார்க்கிருக்கிறோம். நீங்கள் வந்து இந்த காணொலியை கேட்டுவிட்டு நீங்கள் வந்து அந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு நன்றாக அந்த புஸ்தகத்தினுடைய தன்மை என்ன, ஏன் அது இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டது, இந்த புஸ்தகம் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது, யார் இந்த புஸ்தகத்தை எழுதினார், அந்த எழுதிய நபரினுடைய பின்புலம் என்ன, அப்போது இருந்த காரியங்கள், அந்த அரசியலமைப்பு காரியங்கள் மற்றும் சமுதாய காரியங்கள் எவ்வாறு இருந்தன, இது போன்ற காரியங்களை இது மனதில் வைத்து இதை வைத்து கொண்டு ஒரு வேதாகம புஸ்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அது மிக எளிதாக உங்களுக்கு வந்து இது விளங்கும். அதே போன்று அந்த புஸ்தகத்தை படிப்பதற்கு உண்டான ஒரு ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும். அதே போன்று அடியன் வந்து தீர்க்க தரிசிகளும் தீர்க்க தரிசனங்களும் என்கின்ற ஒரு இரண்டு காணொலிகளை அடியன் வந்து அது பதிவேற்றம் செய்திருக்கிறேன். உங்களுக்கு நேரம் இருந்தால் இந்த இரண்டு காணொலிகளை பார்த்துவிட்டு நீங்கள் தீர்க்க தரிசன புஸ்தகங்களை படிக்கும் பொழுது மேலும் அது மிகவும் ஒரு நன்மை வைக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது தீர்க்க தரிசனங்கள் மற்றும் தீர்க்க தரிசிகள் யார் என்று பார்க்கும் பொழுது, தேவன் வந்து பழைய ஏற்பாட்டின் காலகட்டங்களிலே இஸ்ரேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தி செல்லும் பொழுது, அதாவது அநேக முறை அவர்கள் வந்து அந்நிய தேசத்தாரால் அவர்கள் வந்து சோதிக்கப்பட்டு அந்நிய தேசத்தார்கள் வைத்திருக்கக்கூடிய விக்கிரக வழிபாடு மற்றும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தால் அவர்கள் ஈர்க்கப்பட்டு தேவனை விட்டு விலகி சென்று விடுவார்கள். அவ்வாறு தேவனை விட்டு பல்வேறு காலகட்டங்களிலே அவர்கள் விலகி சென்ற பொழுது தேவன் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே ஒரு நபரை அவர் வந்து தீர்க்கதரிசியாக தேர்ந்தெடுத்து அவர் வந்து தான் சொல்ல வருகின்ற காரியத்தை, இனிமேல் நடக்கப் போகின்ற அந்த காரியத்தை இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கும் யூத ஜனங்களுக்கும் அவர் வந்து உரைக்கிறார். அவ்வாறு தீர்க்கதரிசிகள் வந்து தேவன் சொல்லக்கூடிய காரியத்தை ஜனங்களிடத்தில் சென்று சேர்க்கக்கூடிய ஒரு பாலமாக அமைந்தார்கள். அநேக முறை பழைய ஏற்பாட்டில் நடைபெற்றதே நம்மால் ஒன்று ராஜாக்கள் ஒன்று நாளாகவும் இரண்டு நாளாகவும் புஸ்தகங்களில் படிக்க முடிகிறது. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் வந்த ஒரு தீர்க்கதரிசி தான் ஏசாயா என்கின்ற தீர்க்கதரிசி. பெரிய தீர்க்கதரிசிகள் என்கின்ற வரிசையில் வரக்கூடிய நபர் தான் வந்து ஏசாயா. நாம் ஏன் வந்து பெரிய தீர்க்கதரிசிகள் சிறிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கிறோம் என்றால், அந்த தீர்க்கதரிசிகள் சொல்கின்ற வசனத்திலேயோ அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட காரியங்களிலே எந்த விதமான ஒரு மாற்றம் இல்லை. மிக அதிக அதிகாரங்களை கொண்ட புஸ்தகங்களை எழுதின தீர்க்கதரிசிகளை பெரிய தீர்க்கதரிசிகள் என்றும், மிக குறைவான அதிகாரங்கள் கொண்ட புஸ்தகங்கள் எழுதிய புஸ்தகங்களை எழுதின தீர்க்கதரிசிகளை சிறிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கிறோம். எனவே நாம் வந்து அதிகாரங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பெரிய தீர்க்கதரிசிகள் சிறிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கிறோமே தவிர, இதில் வந்து எந்த தனிப்பட்ட வகையில் இந்த தீர்க்கதரிசிகள் இடத்துல எந்த விதமான ஒரு மாற்றமோ எந்த விதமான ஒரு பாகுபாடோ கிடையாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தீர்க்கதரிசி இது முதல் தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி. அவர் எழுதின அந்த புஸ்தகத்தினுடைய காரியங்கள் என்ன என்று பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி என்பவர் அவரை வந்து ஒரு மேசியாவின் தீர்க்கதரிசி என்றும் அழைக்கப்படுகிறார். காரணம் என்னவென்றால், இந்த புஸ்தகத்திலே இந்த தீர்க்கதரிசன புஸ்தகங்களிலேயே மிக அதிக அளவிலே மேசியாவை பற்றிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்களை சுமார் 750 ஆண்டுகளுக்கு இது முன்பாக, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக சுமார் 750 ஆண்டுகளுக்கும் இது முன்பாக இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு தீர்க்க தரிசன வசனங்களை மிக அதிக அளவிலே குறிப்பிட்ட தீர்க்கதரிசி தான் வந்து அவர் தான் வந்து ஏசாயா தீர்க்கதரிசி. எனவே அவரை வந்து மேசியாவின் தீர்க்கதரிசி என்றும் அழைக்கப்படுவார். அதே போன்று ஏசாயா என்பதற்கு கர்த்தருடைய ரட்சிப்பு என்று பொருள். ஏசாயா தீர்க்கதரிசனுடைய ஒரு குடும்ப பின்னணி என்னவென்று பார்க்கும் பொழுது, ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது, அவர் வந்து ஒரு ராஜ பரம்பரையிலிருந்து வந்தவர் என்று தெரிய வருகிறது. ஏசாயா வந்து ஆமோஸ் என்கின்ற ஒரு மனிதனுடைய மகன். அந்த ஆமோஸ் என்பவர் யார் என்றால்,
யூதா ராஜாவான அமித்ஷாவினுடைய சகோதரன். அப்பொழுது அமித்ஷா என்பவர் ஏசாயாவினுடைய சித்தப்பா என்று தெரிய வருகிறது. அதே போன்று ராஜா யூதா ராஜா யோசா யோவாஸ் என்பவர் ஏசாயாவின் தாத்தா. எனவே இதன் மூலம் நான் பார்க்கும் பொழுது ஏசாயா என்பவர் ஒரு ராஜ பரம்பரையிலிருந்து வந்த ஒரு நபர் என்று தெரிய வருகிறது. அதேபோல் அவர் இருந்த இடம் ஒரு ராஜ அரண்மனையிலிருந்து தான் இந்த ஒரு ஏசாய புஸ்தகத்தை அவர் எழுதியிருக்க வேண்டும் என்று தெரிய வருகிறது. அதே போன்று ஏசாயா வந்து திருமணமானவர், அவருக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் என்கின்ற குறிப்புகளும் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகங்களே வருகின்றன. அதற்கு அடுத்தபடியாக ஏசாயினுடைய காலகட்டம் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஏசாயா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 751 695 வரை வாழ்ந்திருக்கக்கூடும் என்று தெரிய வருகிறது. அதே போன்று ஏசாயா தீர்க்கதரிசி யூதேயாவின் ராஜாக்களாகிய ஊசியா, யோதாம், ஆகாஸ் எசேக்கியா என்பவருடைய நாட்களில் அவர் யூதா, எருசலேம் போன்ற நகரங்களை மற்றும் நாடுகளை குறித்த கண்ட தீர்க்க தரிசனங்களைத்தான் அவர் வந்து எழுதியிருக்கிறார். அப்பொழுது இவர் வந்து குறிப்பிட்டுள்ள இவர் வந்து எதை பற்றி எந்த நாட்டை குறித்த தீர்க்க தரிசனத்தை குறித்தார் என்றால், தென்ராஜ்யமான யூதா மற்றும் யூதாவினுடைய தலைநகரமான எருசலேம் ஊசியா ராஜாவின் மரணத்திற்கு பின்பு ஏசாயா கண்ட முதல் தரிசனத்தில் இருந்து அவருடைய பணியானது ஆரம்பமாகிறது. அவர் வந்து கிட்டத்தட்ட 50 தன்னுடைய தீர்க்க தரிசன பணியை செய்து வந்தார். அதாவது ராஜா மானச ராஜா வந்து தேவனுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு நபர். அவர் வந்து ஆட்சிக்கு வந்தவுடன் ஏசாயாவை வந்து கோடாரியால் வெட்டி கொன்று விட்டார்கள் என்று ஒரு வரலாற்று சான்றாக அவர் வந்து குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று ஏசாயா தீர்க்க தரிசி இருந்த பொழுது அவர் வாழ்ந்து வந்த காலகட்டங்களிலே அப்போது இருந்த அரசியல் பின்னணி, அது பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் என்பது மிக மிக முக்கியம். காரணம் என்னவென்றால், இந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டை பொறுத்து தான், இந்த அரசியல் பின்னணியை பொறுத்து தான் ஒரு தீர்க்கதரிசியானது ஒரு தீர்க்கதரிசி வந்து உருவாவதற்கு உண்டான காரணமாக அமைகிறது. காரணம் என்னவென்றால், ராஜாக்களே வந்து தேவனை வந்து பின்பற்றாமல், நியாயப்பிரமாணத்தை பின்பற்றாமல், அவர்கள் வந்து பல்வேறு விதமான அந்நிய தேசத்தாரனுடைய கடவுளுக்கு அவர்கள் ஈர்க்கப்பட்டு, அவர்கள் அதாவது ராஜாக்களே வந்து அந்நிய தேசத்தாரனுடைய அந்த உருவ வழிபாட்டிற்கு அவர்கள் அடிமைகளாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வடராஜ்யமான இஸ்ரேல் ராஜ்யத்தில் வந்து கிட்டத்தட்ட 15 எல்லா அரசர்களும் எல்லா ராஜாக்களும் அவர் வந்து தேவனுக்கு எதிராகத்தான் செயல்பட்டார்கள். தென்ராஜ்யமான யூதய ராஜ்யம் வரும்பொழுது அங்கேயும் கூட 4 ராஜாக்களை தவிர, கிட்டத்தட்ட 20 ராஜாக்களில் 4 ராஜாக்களை தவிர 16-15 ராஜாக்கள் வந்து தேவனுக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்று பார்க்கும்பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியைத்தான் இந்த ராஜாக்களும் செய்து வந்தார்கள். எனவே இந்த அரசியல் பின்னணி என்பது மிக முக்கியமான ஒன்று. யூதா எருசலேம் இங்கே இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் அனைவரும் பாவத்தால் மூழ்கி விக்கிராராதனைக்கு ஜனங்களை அடிமைகளாக்கி இருக்கும் பொழுது ஏசாயா தேவனுடைய செய்தி தொடர்பாளராக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார் என்று பார்க்க முடிகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல், எப்பொழுது ராஜா மற்றும் அந்த நாடு எல்லாமே வந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல், அவர்கள் வந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களிலே தேவன் வந்து தீர்க்கதரிசிகளை எழும்ப பண்ணுகிறார். தேவனுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டிருந்த பொழுது அவர்கள் மனந்திரும்பும்படியும், இல்லை என்றால் அதனால் ஏற்படும் அழிவை குறித்தும் ஏசாயா தீர்க்கதரிசி எச்சரித்தார். எச்சரிப்புக்கிடையில் அவர் மேசியாவின் வருகையை தீர்க்க தரிசனமாக அறிவித்து மேசியாவின் மூலம் கிடைக்கும் பிரகாசமான எதிர்காலத்தை குறிப்பிட்டது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், அதாவது தேவனுக்கு எதிராக செயல்படும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய தண்டனை என்ன, நியாயத்தீர்ப்பு என்ன என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார். அதே போலந்து நீங்கள் வந்து மனம் திரும்பி வரும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மகிமையின் காலங்கள் என்ன, அது மேசியாவின் காலங்கள் எப்படிப்பட்ட காலங்களாக இருக்கும் என்பதையும் அவர் தீர்க்க தரிசனமாக குறிப்பிட்டுள்ளார். தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீதுக்கும் கொடுத்த வாக்கு தத்தத்தை மேசியாவின் மூலம் நிறைவேற்றுவார் என்ற ஒரு முக்கியமான செய்தியை அவர் வந்து ஏசாயா வந்து இந்த புஸ்தகத்தில் வந்து குறிப்பிட்டுள்ளார். ஏசாயா இந்த புஸ்தகத்தில் இல்லாமல் மற்ற சில புஸ்தகங்களையும் எழுதியுள்ளார் என்று 2 26-22 32-32 வசனங்களிலே குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அந்த புத்தகங்கள் வந்து வேதாகமத்திலே ஆவியானவர் வந்து இணைக்கவில்லை என்பதை நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஓசியா என்ற தீர்க்கதரிசி அது வடராஜ்யத்திற்கு எச்சரிக்கை கொடுக்கும்படியாக ஓசியா தீர்க்கதரிசியை தேவன் வந்து அங்கே வந்து தேர்ந்தெடுத்தார். அதே போன்று நாகும் மற்றும் மீகா என்கின்ற தீர்க்கதரிசிகளை தென்ராஜ்யத்திலே வந்து இப்போ ஏசாயா கூட அவர் இருந்த காலகட்டங்களிலேயே நாகும் மற்றும் மீகா என்கின்ற தீர்க்கதரிசிகளையும் அவர் வந்து தேர்ந்தெடுத்து அவர் வந்து ஜனங்களை எச்சரிக்கை வைக்கிறார். அப்பொழுது இங்கே பார்க்கும் பொழுது ஒரே காலகட்டங்களிலே நான்கு தீர்க்கதரிசிகளை தேவன் தேர்ந்தெடுத்து வடராஜ்யத்திற்கு ஒரு தீர்க்கதரிசியும் தென்ராஜ்யத்திற்கு மூன்று தீர்க்கதரிசியும் அவர் வந்து அமர்த்தியுள்ளார் என்பது மிகவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று. ஏசாய புஸ்தகத்தினுடைய மூலக்கருத்து என்னென்று பார்க்கும் பொழுது இரண்டு மூலக்கருத்துக்கள் இந்த ஏசாய புஸ்தகத்தில் வந்து திரும்ப திரும்ப வருகின்றன. அவை என்னவென்றால், யெகோவாய தேவன் ஒருவர் மேல் மட்டும் நம்பிக்கை வை, அதன் மூலம் தேவன் வந்து எதிரிகளிடமிருந்து உங்களை வந்து விடுவிப்பார் என்கின்ற ஒரு காரியமானது, என்கின்ற ஒரு செய்தியானது இந்த புஸ்தகத்தில் கிட்டத்தட்ட 8 முறை அவர் வந்து ஏசாயா வந்து இதே காரியத்தை திரும்ப திரும்ப அவர் வந்து குறிப்பிடுகிறார். அதே போன்று மேசியாவினுடைய வருகை, அதாவது மேசியா அவருடைய காலத்திலே வந்து ஜனங்களை என்றென்றைக்கும் அவர் நியாயம் தீர்ப்பார் என்கின்ற இந்த இரண்டு காரியங்கள் தான் வந்து இந்த ஏசாயா புஸ்தகத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூலக்கருத்தாக அமைகிறது. அதாவது ஏசாயா கர்த்தரை வந்து இரண்டு விதமாக குறிப்பிடுகிறார். அது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் என்று கிட்டத்தட்ட 62 முறை குறிப்பிட்டுள்ளார். சேனைகளின் கர்த்தர், சேனை என்பது எதை குறிக்கிறது என்றால் தேவதூதர்களின் சேனையை குறிப்பிடுகிறது. எனவே சேனைகளின் கர்த்தர் என்று 62 முறை அவர் வந்து தேவனுடைய சேனையை ஒரு மையமாக வைத்து குறிப்பிடுகிறார். ஏன் தேவனுடைய சேனைகளின் கர்த்தர் என்கின்ற வார்த்தையை கிட்டத்தட்ட 62 முறை அவர் வந்து பயன்படுத்தியிருக்க வேண்டும் என்றால், இங்கே அவன் அப்போது ஆட்சி செய்த ராஜாக்கள் தேவனை நம்பாமல் அந்நிய தெய்வங்களையும் மற்றும் அந்நிய ராஜாக்களையும் நம்பினார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது எகிப்து ராஜாக்களை எல்லாம் அவர்கள் நம்பி அவர்கள் வந்து தேவனை நம்பாமல் எகிப்து ராஜாவினிடத்தில் அவர்கள் வந்து உதவி கேட்டார்கள் என்று நம்மால் பார்க்க முடியும். அவர்கள் வந்து தேவனை நம்பாமல் அந்நிய தேசத்தாரனுடைய சேனைகளை, அந்நிய தேசத்தாரிடத்தில் இருக்கக்கூடிய போர் தளவாடங்களை அவர்கள் வந்து நம்பினார்கள். அதற்காகத்தான் அதற்காகத்தான் ஏசாயா தேவனிடத்தில் இருக்கக்கூடிய சேனை மிகப்பெரியது என்பதை அவர் வந்து குறிப்பிடும் விதமாக சேனைகளின் கர்த்தர் என்று அவர் வந்து கிட்டத்தட்ட 62 முறை அவர் இந்த புஸ்தகத்திலேயே அவர் வந்து குறிப்பிட்டார் என்று பார்க்கும் பொழுது அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இஸ்ரவேலர்களினுடைய பரிசுத்தர் என்று ஒரு 25 முறை இந்த புஸ்தகத்தில் வந்து ஏசாயா குறிப்பிடுகிறார். இந்த இரண்டு வார்த்தையிலே நாம் வந்து பார்க்கும் பொழுது நமக்கு மிக எளிதாக தெரிய வருகிறது அவர் வந்து எந்த நோக்கத்தில் அவர் இந்த இந்த தீர்க்க தரிசன வசனங்களை இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதியிருக்கிறார் என்பது நமக்கு மிக எளிதாக இது புரிய வருகிறது. அப்பொழுது இஸ்ரவேலுக்கு தரக்கூடிய அந்த மீட்பு, இஸ்ரவேலனுடைய மீட்பு, இஸ்ரவேலனுடைய ரட்சிப்பு, யூதர்களுடைய ரட்சிப்பு, இவை எல்லாமே யார் கொடுக்கிறார் என்றால் தேவன் ஒருவர் தான் கொடுக்க முடியும். அது மேசியாவின் மூலம் கொடுக்க முடியும். இஸ்ரவேலனுடைய இந்த பரிசுத்தர் தேவன் என்று 25 முறை அவர் குறிப்பிடுகிறார். ஏசாயா தீர்க்க தரிசனத்தை நாம் இன்னும் பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கலாம். அது என்னவென்றால், ஏசாயா 1-12 அதிகாரங்கள் யூதேயாவின் துன்மார்க்கம் மற்றும் கர்த்தருடைய வருகையின் நம்பிக்கையான எதிர்காலத்தை அது வந்து எழுதப்பட்டுள்ளது. யூதேயாவுடைய துன்மார்க்கம் என்ன என்பதை வந்து ஏசாயா வந்து இந்த அதிகார பகுதிகளிலே சுட்டி காண்பிக்கிறார். அவ்வாறு சுட்டி காண்பிக்கும் பொழுது இதிலிருந்து நீங்கள் மனம் திரும்பினால் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையின் எதிர்காலம் என்ன என்பதையும் அவர் வந்து குறிப்பிடுகிறார். அது என்ன என்று சுருக்கமாக பார்த்தால், ஒரு பெரிய குற்றச்சாட்டை தேவன் வந்து ஏசாயா மூலம் வானங்கள் மற்றும் பூமியை சாட்சியாக வைத்து கொடுக்கிறார். அது, நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். தன்னுடைய எஜமானன் யார் என்பதை மாடும் கழுதையும் அறியும், ஆனால் என் ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். வேதனையான ஒரு வசன பகுதியை தேவன் வந்து இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். இது வந்து அவர்களுக்கு மட்டும் பொருந்தாது, இவை இந்த வசன பகுதியில் வந்து நமக்கும் பொருந்தும் என்பதை நாம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் வந்து என்றைக்கெல்லாம் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறோமோ அப்பொழுது தேவன் இந்த
இப்படித்தான் வேதனைப்படுவார் என்பதை நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கடைசி நாட்கள் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கும் மேலாக அது உயர்த்தப்படும் என்று குறிப்பிடுகிறார். அதாவது கடைசி நாட்களில் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக வந்த நாட்களிலே பர்வதமாகிய ஆலயம் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும் என்று குறிப்பிடுகிறார். சபையானது அதாவது எருசலேமிலே பெந்தேகோஸ்த நாளில் ஸ்தாபிக்கப்பட்ட அப்போஸ்தல நடவடிக்கைகளில் இரண்டாம் அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த நிகழ்வைத்தான் இந்த இடத்துல அவர் வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய சிங்காசனத்தின் தரிசனத்தை ஏசாயா காண்கிறார். இந்த ஒரு தரிசனமானது மிக மிக ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ தேவன் தான் யார் என்பதை அவர் வந்து தீர்க்க தரிசனமாக ஜனங்களிடத்தில் தேவனுடைய தரிசனத்தை கொடுக்கும் பொழுது பேசும் பொழுது ஜனங்களுக்கு ஒரு பயமும் மற்றும் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் அது ஏற்படுத்தும் என்பதற்காக தேவன் வந்து ஏசாயாவிற்கு தன்னுடைய தரிசனத்தை குறிப்பிடுகிறார். இது வந்து ஏசாயாவிற்கு மட்டும் கொடுப்பவில்லை, தேவன் வந்து மூன்று இடங்களில் தேவன் வந்து மனிதர்களுக்கு தன்னுடைய அந்த சிங்காசனத்தினுடைய பரலோகத்தினுடைய தரிசனத்தை கொடுக்கிறார். இதை சென்று படிக்கும் பொழுது இது தேவன் எந்த அளவுக்கு மகிமை பொருந்தியவர் என்பதை நம்மால் வந்து அந்த வசன பகுதியிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அதாவது ஏசாயாவிற்கு இம்மானுவேலின் அடையாளத்தை தீர்க்க தரிசனமாக குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர் இம்மானுவேல், இயேசு கிறிஸ்துவின் பெயர் இம்மானுவேல், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு என்ற அர்த்தம். அப்பொழுது இம்மானுவேலர் வந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து 35 ஆண்டுகள் இந்த பூமியில் உயிரோடு இருக்கும் பொழுது இருந்த காலகட்டங்கள் தான் வந்து இம்மானுவேலின் காலகட்டம். இம்மானுவேலன் என்பதற்கு தேவன் நம்மோடு, தேவனே வந்து ஒரு மனிதனுடைய சாயலிலே இயேசு கிறிஸ்துவாக ஜனங்களோடு ஜனங்களாக இருந்த அந்த காலகட்டத்தை தான் அவர் ஏசாயாவின் இம்மானுவேலனுடைய இம்மானுவேல் என்று அழைக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த காலகட்டத்தை இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். யூதா பாழாக்கப்படும், ஆகாஸ் என்கிற ராஜா கர்த்தரை நம்பாமல் அசீரியா எகிப்து மீது நம்பிக்கை வைத்தான். அதனால் தேவன் அந்த தேசங்களை வைத்து யூதேயாவை கைப்பற்றி அங்கு இது முச்சடியும் நெருஞ்சலும் வளர்ந்த தேசத்தை பாழாய் போகும் என்றார். எந்த தேசத்தை ஆசீர்வதித்தாரோ அதே தேசத்தை வந்து பாழாய் போகும்படியும் செய்கிறார். அப்பொழுது தேவனுக்கு கீழ்ப்படுவது தான், தேவன் மேல் நம்பிக்கை வைப்பது தான் தேவனுக்கு உகந்ததாக இருக்கும் என்பதை நாம் வந்து ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் நாம் வந்து படித்து கொண்டே வருகிறோம். அதே போன்று தமஸ்கு, சமாரியா என்பது வடராஜ்யமான இஸ்ரேலினுடைய தலைநகரம். இந்த இரண்டு நகரங்களுடைய வீழ்ச்சியை குறித்த தீர்க்க தரிசனத்தையும் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். யூதேயாவின் மேல் அசீரிய ராஜாவின் அது படையெடுப்பு. அவன் என்பது இந்த இடத்துல சனகரிப் என்கின்ற ஒரு ராஜா, சனகரிப் என்கின்ற அசீரிய ராஜா ஆயத்து மிக்ரோன் மிக்சால் கேபா ராமா கிபி ஆகிய இடங்களில் கடந்து முன்னேறி வருவான். ஆனால் சியோன் பர்வதம் எருசலேமில் தேவ சேனையினால் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். நான் ஏற்கனவே சொன்னவர்கள் தேவனுடைய சேனை, கர்த்தருடைய சேனை. அவ்வாறு வந்து சனகரிப் என்பவர் மிக அதிகமான இராணுவ படைகளை கொண்டிருக்கக்கூடிய நபர் தான் சனகரிப். இவர் வந்து அந்த எருசலேமை கைப்பற்ற வரும்பொழுது தேவனுடைய சேனையினால் அவன் வந்து இது முறியடிக்கப்படுவான் என்கின்ற தீர்க்க தரிசனத்தை வந்து குறிப்பிட்டு விட்டார். அதனுடைய நிறைவேறதில் இரண்டு ராஜாக்கள் 19:32-37 இருக்கு, அது வந்து எழுதப்பட்டிருக்கிறது. அது மேசியாவின் மேல் யூதேயாவின் நம்பிக்கை. கிளை ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேரிலிருந்து ஒரு கிளை எலும்ப செழிக்கும் என்று இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தீர்க்க தரிசனத்தை இந்த இடத்துல மிக அழகாக அவர் வந்து ஈசா என்னும் கிளை அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி என்று குறிப்பிடுகிறார். ஈசா யார் என்றால் தாவீதினுடைய தகப்பன். அப்பொழுது தாவீதுடைய தகப்பனான ஈசா, ஈசானுடைய கிளையான தாவீது, தாவீதினுடைய கிளையிலிருந்து வரக்கூடியவர் தான் இயேசு கிறிஸ்து. யூதர்கள் நம்பிக்கை வைக்கும் விதமாக இந்த தீர்க்க தரிசனத்தை குறிப்பிடுகிறார். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இதே தீர்க்க தரிசனம் தான் வந்து இது மத்திய அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று அவர் வெளியே வரும் பொழுது தேவன் வந்து இது போன்ற ஒரு காரியத்தை தான் குறிப்பிடுகிறார். இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருப்பேன் என்கின்ற என்பதை தேவன் குறிப்பிடுகிறார். அப்பொழுது ஆவியானவர் அவர் மேல் புறாவின் வடிவிலே அவர் இறங்கினார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த ஒரு நிகழ்வினுடைய தீர்க்க தரிசனத்தை இந்த இடத்துல வந்து ஏசாய தீர்க்க தரிசனமாக குறிப்பிடுகிறார். அதே போன்ற அதிகாரங்கள் 13-23 அதிகாரங்கள், அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் யூதா ஜனங்களை எந்தெந்த நாடுகள் வந்து கொடுமைப்படுத்தியதோ, எந்தெந்த நாடுகள் வந்து அதாவது அடிமைப்படுத்தியதோ தேவன் சபிக்கிறார். அவர்களுக்கு எதிரான தீர்ப்பு, நீங்கள் சற்றே சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இப்பொழுது நான் வந்து குறிப்பிடக்கூடிய அந்த நாடுகளை நீங்கள் சற்றே சிந்தித்து பாருங்கள்.
இன்றைக்கும் கூட இந்த நாடுகள் எந்த அளவிற்கு மிக மிக மோசமான நிலைமையிலே இருக்கின்றன என்று பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அதைத்தான் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். முதலில் அவர் சபித்த நாடு என்னவென்றால் பாபிலோன். வந்து நரிகளும் கோட்டானங்களும் தான் இருக்கும் என்று என்கின்ற காரியத்தை பாபிலோனை குறித்து அவர் குறிப்பிடுகிறார். இன்றைக்கும் சென்றாலும் ஈராக், இந்த பாபிலோன் என்ற நாடானது இப்பொழுது இருக்கக்கூடிய ஈராக் தேசம்தான் பாபிலோன். இந்த ஈராக் தேசம் எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் யூடியூப் போன்ற இடங்களில் சென்று பார்த்தீர்கள் மிக ஆச்சரியமாக இருக்கும். வல்லரசாக இருந்த பாபிலோன் நாடானது இன்றைக்கு அந்த நாடு எந்த அளவிற்கு மிக மோசமான நிலைமையில், தேவனுடைய சாபம் எந்த அளவிற்கு இன்றைக்கும் அது வெளிப்படுகிறது, தேவனுடைய தீர்ப்பானது நியாய தீர்ப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை இதுபோன்ற நாடுகளை நீங்கள் சென்று பார்க்கும் பொழுது நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்வீர்கள். 14 அதிகாரத்தில் அசிரியா நாட்டுக்கு தேவனுக்கு எதிரான சாபம். அசிரியா, இந்த பாபிலோன் இரண்டு நாடுகள் வந்து கிட்டத்தட்ட அந்த ஏசாயா காலகட்டங்களிலே, ஏசாயாவிற்கு பின் வந்த காலகட்டங்களிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்கா, ரஷ்யா போன்ற வல்லரசாக இருந்த நாடுகள், அவர்களுக்கு வந்து ஏற்பட்ட அந்த பாதிப்பு இன்றைக்கும் கூட இந்த அசிரியா நாடானது சீரியா என்கின்ற நாட்டை, இன்றைக்கு இருக்கக்கூடிய சீரியா, அந்த நாடுகளை சென்று பார்க்கும் பொழுது மிக 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 கொடூரமான பஞ்சத்திலே இன்றைக்கும் இந்த ஜனங்கள் வந்து சீரியாவிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பெலிஸ்தியா, அதே போன்று மோவாப் என்கின்ற நாடு, மோபைட்ஸ் என்று சொல்லக்கூடிய இடங்கள், இவை எல்லாமே வந்து எருசலேமை சுற்றி இருக்கக்கூடிய இடம். லோத்தினுடைய குமாரத்தினுடைய இருந்து வந்த ஜனங்கள் தான் வந்து மோபைட்ஸ் என்று சொல்லக்கூடியவர். அதே போன்று சீரியா போன்ற நாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே இடங்களில் இருக்கக்கூடிய நாடுகள், அவருக்கு ஏற்படக்கூடிய சாபத்தையும் இந்த இடத்துல குறிப்பிடுது. அதே போன்று சீரியாவுக்கும் சேர்த்து இஸ்ரேலுக்கும் கொடுக்கக்கூடிய சாபம். ஏன் இஸ்ரேலுக்கும் தன்னுடைய ஜனங்களான இஸ்ரேல் ஜனங்களுக்கும் கொடுத்தார் என்றால், சமாரியா வந்து அந்த காலகட்டங்களிலே அதாவது எருசலேமுக்கு எதிராக செயல்பட்ட, தன்னுடைய சகோதரர்களுக்கு எதிராகவே செயல்பட்ட நாடு தான் வந்து இஸ்ரேல் நாடு. அந்த இடத்துல விக்கிரங்களுடைய தலைநகரமாக அந்த இஸ்ரேல் நாட்டினுடைய சமாரியா பகுதியானது அமைந்திருந்தது. அதே போன்று எத்தியோப்பியா ஒரு காலகட்டங்களிலே மிக செழிப்பான ஒரு நாடாக இருந்தது எத்தியோப்பியாவை சென்று நீங்கள் பார்க்க, ஆதியாகமத்திலே குறிப்பிடக்கூடிய பெயர் சொல்லி குறிப்பிடப்பட்ட ஒரு நாடு என்னவென்றால் எத்தியோப்பியா. அந்தளவுக்கு எத்தியோப்பியா என்கிற நாடானது பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு தீர்ப்பு இன்றைக்கும் சென்று பார்க்கும் பொழுது எத்தியோப்பியா எந்த அளவுக்கு ஒரு மோசமாகவும் எந்த அளவுக்கு ஒரு டெவலப் ஆகாமல் மிகவும் மிகவும் பின்தங்கிய, அதை வந்து பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு நாடாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய எகிப்து, நான் வந்து எகிப்தை பற்றி சொல்லவே வேண்டாம். எகிப்தானது வந்து அதாவது ஏன்ஷியன்ட், பண்டைய காலத்திலேயே கிட்டத்தட்ட இயேசு பிறப்பதற்கு முன்பாக 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கும் நம்மால் வந்து நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிகச்சிறந்த நாடாக அமைந்தது அதாவது எகிப்து. நான் வந்து யோசேப்பு காலகட்டத்திலே பார்க்கும் பொழுது எகிப்தானது மிக மிக செழிப்பான நாடாக இருந்தது. அதாவது உலகத்திலே கொடிய பஞ்சம் வந்த பொழுது உலகத்திலே இருந்து அனைத்து தேசங்களுக்கும் தானியம் வழங்கிய நாடு எகிப்து, அதாவது யோசேப்பு காலகட்டங்களிலே. அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான எகிப்து நாடானது இன்றைக்கு அதனுடைய நிலைமை என்ன என்று நாம் சென்றே சிந்தித்து பார்க்க, அதாவது எகிப்திலே போடக்கூடிய நதிகள் என்று பார்க்கும் பொழுது நைல் நதி மிக முக்கியமான நதி. அந்த மேப்பை எடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது நைல் நதி தான் வந்து உலகத்திலே மிக நீளமான நதி. நைல் நதி அதாவது சுத்தமான தண்ணீர் செல்லக்கூடிய நைல் நதி. அப்படிப்பட்ட ஒரு நைல் நதி இருந்தாலும் கூட அந்த இடத்தை நீங்கள் சென்று பார்க்கும் பொழுது இது முழுவதும் வந்து மண்மேடாகத்தான் இருக்கிறது. அது எப்படி அவ்வாறு மாறியது என்று ஒருவராலும் சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை. பன்முக கடவுளை கூடிய நபர்களாக இப்போது இருக்கக்கூடிய இந்தியா மற்றும் ஏசியன் கண்ட்ரீஸில், ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து பன்முக கடவுள்களை வணங்கக்கூடிய நாடுகளாக இருக்கின்றன. அந்த பன்முக கடவுள்கள் வந்து எங்கிருந்து வந்தது என்றால், அதனுடைய ஆர்ஜின் எங்கே இருந்து வந்தது என்றால், அது எகிப்திலிருந்து தான் வந்தது. அந்த ஒரு கலாச்சாரத்தை தான் வந்து ஆரியர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். அதாவது திராவிடர்கள் வந்து இயற்கை கடவுளை அவர்கள் வந்து வணங்கி வந்தார்கள். எகிப்திற்கு எதிரான தீர்ப்பை நீங்கள் சென்று படிக்கும் பொழுது எல்லா காரியத்திலேயும் மிகவும் மிகவும் அது மிகவும் ஒரு மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. அதாவது நீங்கள் வந்து கடவுளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதனுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதனுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதாவது எகிப்தினுடைய ஞானம், அவர்களுடைய விஸ்டம், அதை பற்றி நாம் பேசிக்கொண்டே சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த ஒரு நாகரிகமாக திகழ்ந்த ஒரு எகிப்தானது இன்றைக்கு தரமட்டமாகி மண்ணோடு மண்ணாக இன்றைக்கு இருக்கிறது. நைல் நதி ஓடியும் கூட அந்த நாட்டிலே வந்து பஞ்சம் தலைவிரித்து அடைகிறது என்று பார்க்கும் பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பானது எதிரான தேசங்களுக்கு எதிரான நியாய தீர்ப்பு எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது என்பதை நம்மால் சற்றும் கூட நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஏதோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு,
அதே போன்று அரேபியா, அரேபியாவிற்கு வந்து அந்நிய தேசத்தர் வந்து அரேபியாவை, அந்த அரேபிய நாடுகளை அவர்கள் வந்து ஆண்டு கொண்டு வந்திருந்தார்கள். இந்த இந்த காலகட்டமானது கிட்டத்தட்ட 750 பிசி. அதேபோன்று இப்பொழுது எருசலேம் எடுத்துக்கொண்டு தேவன் மேல் நம்பிக்கை வைக்காமல் இருப்பதால் அப்போ எருசலேம் வந்து எந்த அளவுக்கு பல்வேறு காரியங்களுக்குள் பல்வேறு விதமான சீற்றங்களுக்கு உள்ளானது என்பதை நம்மால் படிக்க முடிகிறதும் கூட. 5000 ஆண்டுகளாக அந்த எருசலேம் யூதேயா நாடுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்மால் பார்த்து கொண்டே வர முடிகிறது. நான் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் கிபி 70ஆம் நூற்றாண்டிலே ஏற்பட்ட எருசலேமுடைய அழிவு. தீர் என்பது மிகவும் ஒரு துறைமுக நகரம், துறைமுகத்திற்கே சிறந்தது அந்த காலகட்டங்களிலே தீரு தான். அப்பொழுது தீரனுடைய முக்கியமாக தீரனுடைய துறைமுகத்திற்கு எதிரான நியாய தீர்ப்பை தேவன் இந்த இடத்திலே வந்து கொடுக்கிறார். எகிப்தாக இருந்தாலும் சரி, அதற்கு பின்பாக வந்த பாபிலோன் மற்றும் அசீரியா போன்ற நாடுகளாக இருந்தாலும் சரி, சீரியா போன்ற நாடுகள் தேவன் கொடுத்த நியாய தீர்ப்பான எதிரான நியாய தீர்ப்பானது இன்றளவும் அது வந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஏன், இந்த உலகம் இருக்கும் வரை இந்த நியாய தீர்ப்பானது இருக்கும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. இதன் மூலம் நமக்கு என்ன தெரிகிறது என்றால், ராஜாதி ராஜாவாக சேனைகளின் கருத்தில் இன்றளவும் இந்த உலகத்தை ஆட்சி செய்து வருகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போன்று அதிகாரங்கள் 24-27 ஒரு நம்பிக்கையின் சங்கீதமாக அமைகின்றன. குறிப்பு: ஏசாயா இந்த புஸ்தகத்திலே அக்காலத்திலே என்கின்ற வார்த்தையை பல முறை பயன்படுத்துகிறார். அவர் அக்காலத்திலே என்று குறிப்பிடுவது மேசியாவின் காலம், சபையின் காலம், அது மீட்பின் காலம், அது ரட்சிப்பின் காலம், அதுதான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் கடைசி காலம். அதே போன்று அதிகாரங்கள் 22-35 அதிகாரங்கள் அதாவது உண்மையான விடுதலையினுடைய ஆதாரம் என்ன என்பதை அவர் பற்றி குறிப்பிடுகிறார். இப்ராஹிமின் இஸ்ரேல் பற்றிய தேவனுடைய திட்டம் என்ன, அதாவது உண்மையான ஒரு ஆதாரம், ஒரு விடுதலை, ஒரு மீட்புடைய ஆதாரம் என்ன என்பதை இஸ்ரேல் நாட்டில் குறிப்பிடுகிறார். ஒரு கல்லை நான் சியோனிலே அஸ்திமாரமாக வைக்கிறார், அது இது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான ஒரு மூளைக்கல்லாக இருக்கிறது. அந்த மூளைக்கல் என்கின்ற அந்த வார்த்தையை இயேசு பிறப்பதற்கு முன்பாக 750 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா குறிப்பிட்டு விட்டார். அதே ஒரு காரியத்தை தான் 1 பேதுரு 2:4-8 அவர் குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவும் குறிப்பிடுகிறார் இந்த மூளைக்கல். அப்போது அந்த மூளைக்கல் என்பது யாரை குறிப்பிடுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது, சபையை குறிப்பிடுகிறது. இதுதான் வந்து உண்மையான ரட்சிப்பு. அதே போன்று 28வது அதிகாரத்திலே ஆவிக்குரிய குருடு ஏற்படும், அதற்குண்டான விடுதலையும் உனக்கு வந்து கிடைக்கும் என்று இஸ்ரேல் யூதையை குறித்து குறிப்பிடுகிறார். எருசலேமில் உள்ள ஜனங்கள் ஆவிக்குரிய குருடாகிய தள்ளாடி திரிகிறார்கள், தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது என்கின்ற ஒரு ஆவிக்குரிய ஒரு குருடை அதை வந்து இயேசாயா குறிப்பிடுகிறார். இதே காரியத்தை தான் மத்தேய அதிகாரத்திலே 12:33 மத்தேய 15:5-7 இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களில் இயேசாயா குறிப்பிட்ட காரியத்தை அவர் மேற்கோள் காண்பித்து குறிப்பிடுகிறார். மேசியாவையே வந்து அவர்கள் வந்து சிறுவியில் ஆணையெடுத்து அறிந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஏற்பட்டது என்னவென்றால் ஆவிக்குரிய குருடு. அப்போது ஆவிக்குரிய குருடினுடைய மீட்பு என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம்தான் அதனுடைய மீட்பு. 30:31 தேவனத்தில் நம்பிக்கையவை எகிப்தினிடத்தில் இல்லை. நீ எகிப்தினிடத்தில் நீ நம்பிக்கை வைக்கும் பொழுது வீண் சியோனை தேவன் பாதுகாப்பார். அதே போன்று உண்மையான மீட்பு என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை 32, 35 அதிகாரங்கள் குறிப்பிடுகின்றன. ஆவிக்குரிய சபையாகிய ஆவிக்குரிய ராஜ்யமாக சபையான அந்த புதிய ஆட்சியானது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் வந்து இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறார், மேசியாவுடைய ஆட்சி என்பதை குறிப்பிடுகிறார். அதே போன்ற 36-37 வந்து அசீரியா ராஜ்யத்தினுடைய ஒரு இது முறியடிப்பை குறித்து குறிப்பிடுகிறார். யூதா ராஜா எசேக்கியாவின் 14வது ஆண்டு ஆட்சியில் அசீரிய ராஜா சனகெரிப் கிமு 700 எருசலேமை முற்றுகையிட்டு எசேக்கியா ராஜாவை சரணடையும்படி அவன் தூதர்களை அனுப்பினான். அதை அறிந்த எசேக்கியா ராஜா திகிலடைந்து என்ன செய்வதென்று அறியாமல் எகிப்து ராஜாவை உதவிக்கு அழைக்க நினைத்தான். தேவன் ஏசாயா மூலமாக அசீரிய ராஜா சனகெரிப்பின் வீழ்ச்சியை தெரிவித்தார். அப்பொழுது ஏசாயா யூதா ராஜா எசேக்கியாவை நோக்கி நம்பிக்கையை எகிப்தில் வைக்காமல் தேவனிடத்தில் வை என்று வலியுறுத்தினார். அதை எசேக்கிய ராஜா செவி கொடுத்து அதாவது ஒரு சில ராஜாக்கள் வந்து இவ்வாறு குறிப்பிட்டால் ஒரு சில ராஜாக்கள் வந்து செவி கொடுக்க மாட்டார்கள்.
ஆனால் எசேக்கியா ராஜா ஏசாயா சொன்ன காரியத்தின் மேல் நம்பிக்கையை வைத்து தேவன் மேல் என்னவா அவர் வந்து நம்பிக்கை வைத்தான். அவ்வாறு அப்படி நம்பிக்கை வைத்தின் காரணமாக அந்த ஒரே இரவில் கர்த்தருடைய ஒரு தூதன் புறப்பட்டு அசீரிய படையை தரமட்டமாக்கினான். அன்றைக்கு அசீரியா ஐயது படைகள் 185,000 பேர் மாண்டு போனார்கள். அசீரிய ராஜா சனகிரிப் திரும்பி அவன் நாட்டுக்கே சென்றான். அங்கு அவன் விக்கிரகங்களுக்கு விக்கிரக கடவுளுக்கு பலி செலுத்தும் பொழுது அவனுடைய குமாரன் அவனை வெட்டி கொலை செய்தான். இதுதான் வந்து இந்த நிகழ்வானது வேதத்தில் 3 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவன் தன்னுடைய ஒரே ஒரு தூதனை கொண்டு ஒரே சமயத்தில் அந்நிய படைகளை இவ்வளவு அதிக எண்ணிக்கையில் அழித்தது இங்குதான் என்பதை நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது ஒரு தூதன் வந்து 185,000 அசீரிய இராணுவத்தை வந்து தரமட்டம் செய்கிறார் என்றால் தேவனிடத்தில் இருக்கக்கூடிய தூதர்கள் எத்தனை தூதர்கள் இருப்பார்கள், அப்பொழுது ஒவ்வொரு தூதர்களுக்கும் இருக்கக்கூடிய பலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நம்மால் வந்து நினைத்து கூட பார்க்க முடியாது. அவ்வளவு பயங்கரமானவர் தேவன். அவருடைய நியாயத்தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதை நாம் வந்து இது போன்ற நிகழ்வுகளிலிருந்து நாம் வந்து தெரிந்து கொள்ளலாம். அதனால தான் இது போன்ற குறிப்புகள் நமக்கு வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஸோ இதற்கு முன்னர் சனகரிப் கிமு 717 தன் தகப்பன் சர்கோன் அது படைகளை வழிநடத்தி வந்து யூதேயாவின் பல பட்டணங்களை கொள்ளையடித்து சென்றான். பின்னர் 13 ஆண்டுகள் கழித்து 2வது முறை எருசலேமில் முற்றுகையை போட்ட போதுதான் தேவ சேனையினால் அவன் படைகள் அழிக்கப்பட்டன. இதற்கு முன்பாகவே கிமு 713 அவன் வந்து சர்கோன் என்கின்ற தன்னுடைய தகப்பன் படையின் மூலமாக வந்து எல்லாவற்றையும் கொள்ளையடித்து சென்றான். ஸோ இப்பொழுது வந்துதான் வந்து இரண்டாவது முறை அவனுடைய படையால் தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது. இதனுடைய ஒரே காரணம் என்னவென்றால் வந்து எசேக்கிய ராஜா வந்து ஏசாயா சொன்ன அந்த தீர்க்க தரிசன வசனத்தை நம்பி கீழ்ப்படிந்தார். அந்த வந்து கீழ்ப்படிந்த அந்த ஒரே ஒரு காரணத்தின் காரணமாக ஒரு தூதனை அனுப்பி 185,000 அதாவது எதிரி படைகளை ஒரே இரவில் அவர்கள் மாண்டு போனார்கள் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறார். அப்பொழுது தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் விசுவாசிப்பதும் தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் வந்து கீழ்ப்படிவதும் எந்த அளவுக்கு முக்கியமானது, அது எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை இதன் மூலம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதேபோன்று 38 தேவன் எசேக்கியா ராஜாவின் ஆயுளை 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். அது மரணம் வரப்போகிறது என்பதை தேவன் வந்து ஏசாயா மூலமாக எசேக்கியாவிற்கு இது முன்னறிவிக்கிறார். அப்பொழுது ஏசாயா வந்து எசேக்கியா ராஜாவிடத்தில் சொல்லும் பொழுது எசேக்கியா வந்து மிகவும் மனம் கசந்து அழுது தேவனிடத்தில் ஜெபம் செய்கிறார். அவ்வாறு ஜெபம் செய்யும் பொழுது அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டு தேவன் வந்து எசேக்கியா ராஜாவிற்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்குறார். ஆனால் அந்த 15 ஆண்டுகளிலே அவர் வந்து வேதனையும் துன்பம் தான் அவர் வந்து பட்டாரே ஒழிய அந்த 15 ஆண்டுகள் வந்து அவர் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று வேதாகமம் குறிப்பிடவில்லை. 40-66 அதிகாரங்கள் வந்து நம்பிக்கையின் அதிகாரங்கள். அது வந்து எதை பொறுத்து அமைகின்றது என்றால் இயேசு கிறிஸ்தனுடைய மேசியாவினுடைய வருகையை மையமாக வைத்து மட்டும் கிட்டத்தட்ட 16 அதிகாரங்கள் குறிப்பிடுகின்றன. அது என்ன என்று பார்க்கலாம். பாபிலோனிய சிறையிருப்பில் வாழும் யூதர்களுக்கு தேவன் கொடுக்கும் நம்பிக்கை, அதாவது வந்து பாபிலோனிய சிறையிருப்பிற்கு இவர்கள் செல்வார்கள். அதாவது வந்து பாபிலோன் ராஜாவான நேபுக்கத்நேச்சார் இவர்கள் வந்து எருசலேம் இருக்கக்கூடிய யூதாஜன் அவர் அடிமைகளாக கொண்டு செல்வார். அவ்வாறு கொண்டு சென்ற பின்பு 72 ஆண்டுகள் அங்கே பாபிலோனில் அடிமைகளாக இருப்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையில் இந்த வசனங்களை அவர் குறிப்பிடுகிறார். தேவன் தம்முடைய நம்முடைய சூழ்நிலையை மாற்றக்கூடியவராக இருக்கிறார், அவர் பெரியவர் என்று 40வது அதிகாரம் அந்த ஒரு காரியத்தை இதை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்தில் இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியில் சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஒரு நம்பிக்கையின் வசனத்தை குறிப்பிடுகிறார். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய அது பயத்தை விட அவர் வந்து தேவன் பெரியவர், எனவே தேவன் மேல் நம்பிக்கை வை என்கின்ற காரியத்தை உணர்த்தும் விதமாக 41 குறிப்பிடுகின்றன. அதாவது 7 முறை நீங்கள் பயப்படாதே, தேவன் மேல் நம்பிக்கை வை என்கின்ற காரியத்தை இந்த அதிகாரங்களிலே குறிப்பிடுகிறார். என் தாசனாக இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்,
திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்கின்ற நம்பிக்கையின் வசனத்தை இந்த இதில் குறிப்பிடுகிறார். தேவன் தம்முடைய எதிராளிகளை விட பெரியவர் என்று 45-48 அதிகாரங்கள் குறிப்பிடுகின்றன. தேவன் நம்மேல் வைத்த கிருபை மிகப்பெரியது என்பதை குறிக்கும் வண்ணமாக 49 நான் குறிப்பிடுகின்றேன். இந்த இடத்துல தேவன் நம்மேல் வைத்த கிருபை. அப்பொழுது கிருபை என்பதென்றால் என்னென்றால், நாம் வந்து எதுவுமே செய்யாமல் நமக்கு தேவனால் பார்த்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று தான் வந்து கிருபை. ஸோ தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக நாம் எதுவுமே செய்யவில்லை. தேவனுடைய கிருபை இலவசமாக நமக்கு கிடைக்கிறது. தேவன் நமக்காக ஒரே பேரான குமாரனான தன்னுடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மை ரட்சித்தார். நாம் செய்த பாவங்களுக்காக அவரை பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை நம்ம தம்முடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சித்தார் என்பதுதான் வந்து தேவன் நம்மேல் வைத்த மிகப்பெரிய கிருபை. அதற்கு ஈடாக நம்மால் வந்து எதையுமே தர முடியாது. நாம் வந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையில் விசுவாசித்து பாவங்களிலிருந்து மனம் திரும்பி ஞானசனம் பெற்று ரட்சிக்கப்படும் பொழுதுதான் வந்து அந்த கிருபை நமக்கு வந்து சேர்கிறது. ஏன்னா இலவசமாக கொடுத்த கிருபையை நாம் வந்து தேவ அவர் மேல் நான் வந்து விசுவாசித்து நான் வந்து அதை பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்தனுடைய அந்த சிலுவை அது மரணத்தை கிட்டத்தட்ட இயேசு பிறப்பதற்கு முன்பாக 750 முன்பாகவே நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தும் விதமாக அவர் வந்து மிக அழகாக திருதர்சனை குறிப்பிடுவார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவர் விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இருக்காது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் அது மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவித்தவருமாய் இருந்தார். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியே அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். சிலுவையினுடைய அந்த தீர்க்க தரிசனத்தை மிக மிக தெளிவாக இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். 40-66 எதை குறிப்பிடுகின்ற என்றால், கடைசியாக வரக்கூடிய வசனம் புதிய வானம் புதிய பூமி, தேவனுடைய மகிமை. புதிய வானம் புதிய பூமி என்கின்ற அந்த ஒரு காரியமானது இது வெளிப்படுத்தின விசேஷத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த ஒரு வசன பகுதியை அதனுடைய தீர்க்க தரிசனமாக 65:17-66:22 இது வசனங்களில், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, அது மனதிலே தோன்றுவதும் இல்லை என்று குறிப்பிடுகிறார். தேவன் வந்து பரலோகத்தினுடைய ஒரு தரிசனத்தினுடைய ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த இடத்துல ஏசாவின் மூலமாக அவர் வந்து குறிப்பிடுகிறார். அடுத்தபடியாக நான் பார்ப்பது என்னென்றால் தொல்பொருள் ஆராய்ச்சி. தொல்பொருள் ஆராய்ச்சியில் கும்ரான் குகைகள் என்கின்ற ஒரு குகைகள் இருக்கின்றன. அவை எங்கே இருக்கின்றது என்றால், இதுதான் வந்து எருசலேம், இதுதான் வந்து எருசலேம், இது பெத்லகேம், இது வந்து சாக்கடல் என்று சொல்லக்கூடிய உப்புக்கடல், இது டெட்ஸி என்பார்கள். இந்த டெட்ஸியினுடைய நார்த் பகுதி, நார்த் வெஸ்டர்ன் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியான வந்து கும்ரான் என்கின்ற ஒரு இடம். அந்த கும்ரான் என்கின்ற இடத்துல அதிக அளவில் குகைகள் இருக்கின்றன, அதிக அளவில் குகைகள் இருக்கின்றன. எருசலேமில் ஏற்பட்ட மிக கொடுமையான ரோம ராஜ்யத்தினுடைய அது படையெடுப்பின் காரணமாக நீரோ மன்னன் போன்ற மன்னர்களால் அந்த எருசலேம் நகரமானது முற்றிலும் தீக்கரைக்குள்ளாக்கப்பட்டது. அந்த ஒரு காலகட்டங்களிலே அப்போதிருந்த கிறிஸ்தவர்கள் வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய அனைத்து புத்தக சுருள்களையும் யார் அது செய்தார் என்று தெரியவில்லை. அப்போதிருந்த இது போன்ற ஜாடிகளில், இது போன்ற இது மண் ஜாடிகளிலே அந்த புத்தக சுருள்களை உள்ளே வைத்து அவர்கள் வந்து குகைகளிலே உள்ளே வைத்து அது இது மறைத்து வைத்தார்கள். ஒரு கிட்டத்தட்ட 2000-க்கும் மேற்பட்ட அது மண் ஜட்டிகள் வந்து இந்த குகைகளில் வந்து கண்டெடுக்கப்பட்டன. அவைகள் வந்து எப்பொழுது வைக்கப்பட்டது என்றால் கிபி 70-100 அவைகள் வந்து வைக்கப்பட்டன. கிட்டத்தட்ட 2000 அவைகள் வந்து அங்கேயே பாதுகாப்பாக அவைகள் இருந்தன. 1945 ஒரு ஆட்டு இடையன் கல்லை எடுத்து அந்த குகைக்குள்ளே வந்து எரியும் பொழுது அந்த கல்லானது அந்த மண் ஜாடிகளில் பட்டு ஒரு வயான சத்தம் ஏற்பட்டது. அந்த ஆட்டு இடையன் வந்து உடனே உள்ளே சென்று உள்ளே பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான 100 ஜாடிகள் அங்கே இருந்தன. வந்து எடுத்துக்கொண்டு அவர்கள் வெளியே வந்து பார்க்கும் பொழுது எல்லாம் இது புத்தக சுருளாக இருந்தன. அதுவும் மெயினாக பார்க்கும் பொழுது எல்லா பழையப்பாடினுடைய புத்தக சுருள், அநேக விதமான புத்தக சுருள்கள் அவைகள் வந்து அவர்கள் வந்து அரிக்கப்பட்டு சூழ்நிலை மாற்றங்களாக கிட்டத்தட்ட 2000 உள்ளே இருக்கும் பொழுது சூழ்நிலை மாற்றத்தின்
காரணமாகவும் மற்றும் ஏதோ ஒரு எறும்புகள் மற்றும் சிறு சிறு பூச்சிகளின் காரணமாக அரிக்கப்பட்டு விட்டன. இந்த கும்ரான் கோயிலிருந்து எடுக்கப்பட்ட புஸ்தகங்களிலே ஏசாயா புஸ்தகம் மட்டும் இது முழுவதுமாக அப்படியே இருந்தது என்பது தான் மிக மிக ஆச்சரியமாக ஒன்று. இப்போ இருக்கக்கூடிய வேதாகமத்தை எடுத்து நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையாக நாம் வந்து படிக்கும் பொழுது அப்போது 2000 ஆண்டுகளுக்கு இது முன்பாக வைக்கப்பட்ட அந்த ஏசாயா புஸ்தகத்தினுடைய புஸ்தக சுருளிலிருந்து இருக்கக்கூடிய வார்த்தைகள் அது முழுவதுமாக வார்த்தைக்கு வார்த்தை அவைகள் வந்து சரிபார்க்கப்பட்டு அவைகள் வந்து நிரூபிக்கப்பட்டன. இந்த கண்டுபிடிப்பை பார்க்கும் பொழுது ஆவியானவர் எந்த அளவிற்கு வேதாகமத்தை 2000 ஆண்டுகளாக பாதுகாத்து வந்துள்ளார். நவீன காலத்திலே இருக்கக்கூடிய வேதாகமத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வைக்கப்பட்ட எழுத்துக்களும் சரியாக சரிசமமாக அவைகள் வந்து சரிபார்க்கப்பட்டன என்று நாம் நினைக்கும் பொழுது ஆவியானவர் எந்த அளவிற்கு இன்றளவும் வேலை செய்து வருகிறார் என்று பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைகிறது. இதை குறித்து நீங்கள் மிக அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வந்து யூடியூப்பில் சென்று பார்க்கலாம். அநேக வெப்சைட்டுகளில் இதை குறித்து குறிப்பிட்டுள்ளார்கள். அதேபோன்று இரண்டாவது தொல்பொருள் ஆராய்ச்சி என்னவென்றால் நாம் ஏற்கனவே பார்த்தோம் சனகரிப் என்கின்ற ஒரு ராஜா எருசலேமை வந்து 700 கிமு 700களில் முற்றுகை போட்டார். அப்படிப்பட்ட அந்த ராஜாவினுடைய கல்வெட்டுகள் இன்றைக்கும் அசீரிய நாட்டிலே இன்றளவும் இருக்கின்றன. ஒரு சுவாரஸ்யமான ஒன்று என்னவென்றால் வானவியல் குறிப்புகள் ஏசாய புஸ்தகத்திலே அநேக இடங்களில் வானவியல் குறிப்புகள் பதிந்திருக்கின்றன. அதில் மிக முக்கியமான 2 குறிப்புகளை நடியன் தெரிவிக்க விரும்புகிறேன். ஒன்று என்னவென்றால் பூமியானது உருண்டையாக இருக்கிறது என்கின்ற ஒரு வானவியல் குறிப்பானது ஏசாயா கிட்டத்தட்ட 750 ஆண்டுகள் வந்து எழுதிவிட்டார் என்று பார்க்கும்பொழுது மிக ஆச்சரியமாக அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர் என்று குறிப்பிடுகிறார். பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டிக்கிளைகளைப் போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி குடி இருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். இந்த இடத்துல 2 விதமான வானவியல் ஆராய்ச்சி குறிப்புகள் இருக்கின்றன. ஒன்று என்னவென்றால் பூமி உருண்டையாக இருக்கிறது என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒன்று, அதாவது பூமியான தட்டையாக இருக்கிறது, பூமி சதுரமாக இருக்கிறது, இதுபோன்று பல்வேறு விதமான கோட்பாடுகளை பல்வேறு காலகட்டங்களிலே இன்னர்கள் குறிப்பிட்டார்கள். ஆனால் வேதாகம் ஒன்றுதான் வந்து உருண்டை என்கின்ற வார்த்தையை பூமியை பற்றி குறிப்பிடுகிறது. எப்பொழுது நிரூபித்தார்கள் என்றால், அதாவது அரிஸ்டாட்டில் பித்தாகோரஸ் என்பவர்கள் கிமு 500 ஆண்டுகளிலேயே, அதாவது சூரியன் சந்திரன் இவர்கள் எல்லாமே வந்து உருண்டையாக இருக்கிறது, எனவே இது பூமியும் ஒருவேளை உருண்டையாக இருக்கலாம் என்கின்ற கோட்பாட்டிற்கு வந்தார்கள். ஆனால் மெகலன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் கிபி கிறிஸ்து பிறந்த பின்பு 1190களிலே தான் அவர் வந்து இந்த பூமியில் பயணம் செய்து பல்வேறு குறிப்புகளை பார்த்து அவர் வந்து மெகலன் தான் வந்து பூமி உருண்டை என்பதை இது முழுமையாக இந்த பூமியை சுற்றி வந்து அவர் வந்து நிரூபித்தார். அதேபோன்று 2வது முக்கியமான ஒரு குறிப்பு என்னவென்றால் அண்டம் இது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. ஏசாயா 45:12 மற்றும் ஏசாயா 40:22 இது போன்ற வசனங்களை சென்று பார்க்கும் பொழுது நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற இது மனுஷனை சிருஷ்டித்தேன், என் கரங்கள் வானங்களை இது விரித்தன என்று குறிப்பிடுகிறார். அப்பொழுது இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒன்று என்னவென்றால் நான் வானங்களை என் கரங்கள் இது விரித்தன என்று குறிப்பிடுகிறார். அதே போன்று வசனத்தையும் சென்று பார்க்கும் பொழுது அதாவது 40:22 வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி, அதாவது வந்து நிகழ்காலத்திலே குறிப்பிடுகிறார், இந்த வானங்களானது இது விரிந்து கொண்டே சென்று கொண்டிருக்கின்றன என்பது ஏசாயா வந்து தன்னுடைய புஸ்தகத்தில் குறிப்பிட்டு விட்டார். அதை வந்து அதாவது எட்வின் ஹபிள் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் 1929 அவர் வந்து இந்த ஒரு அண்டத்தை வந்து பல்வேறு விதமான தொலைநோக்கின் உதவியுடன் அவர் வந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அண்டமானது கிட்டத்தட்ட ஒரு நொடிக்கு 300,000 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த அண்டமானது விரிந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து அதை வந்து நிரூபித்தும் காண்பித்தார். இந்த கண்டுபிடிப்பானது இந்த நூற்றாண்டிலே தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் 3000 ஆண்டுகளுக்கும் இது முன்பாக ஏசாயா மிக தெளிவாக தேவன் தன்னுடைய கரங்களின் மூலமாக ஆகாயோ இது விரிவென்று அழைக்கக்கூடிய இந்த அண்டத்தை இது விரிக்கிறார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை ஏசாயா இது மிக சாதாரணமாக எழுதிவிட்டு சென்று விட்டதற்கு காரணம் என்னவென்றால் தேவன் இது எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பதால் அவருக்கு தெரியும் என்ன நடக்கிறது என்பது. எனவே அவருடைய வார்த்தை என்றைக்கும் நித்தியமானது என்பதை நம்மால் வந்து விசுவாசிக்க முடிகிறது. கடைசியாக இந்த ஏசாயா புஸ்தகத்தை நான் வந்து ஒரு சின்ன வேதாகமும் குட்டி வேதாகமும் அது மினி பைபிள்
என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஏசாய புஸ்தகத்திலே எல்லா விதமான காரியங்களும் அடங்கியிருக்கின்றன. காரணம் என்னவென்றால், அநேக இடங்களில் அந்த சிருஷ்டிப்பின் குறிப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. தேவன் தான் வந்து இந்த உலகத்தை உண்டாக்கினார், தேவன் தான் வந்து மனிதனை சிருஷ்டித்தார் என்கின்ற அந்த சிருஷ்டிப்பின் காரியங்கள் இந்த புஸ்தகத்தில் அடங்கியிருக்கின்றன. பாவம் மற்றும் அதன் தண்டனை என்ன, பாவம் செய்தால் தேவனுக்கு விரோதமாக நாம் நடந்தால் அதுக்குண்டான தண்டனை என்ன என்பதனுடைய, அதற்கு எதிரான நியாய தீர்ப்பு என்ன என்பதை அவர் வந்து குறிப்பிடுகிறார். அதே ஒரு தேவனுக்கு விதம் விரோதமாக அதோ செயல்படும் பொழுது அதற்கு அதனால் வரக்கூடிய விளைவு என்ன, அதே போன்று நான் வந்து மனம் திரும்பினால் அதற்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமானது அளவற்றது என்பதை அவர் வந்து பல்வேறு இடங்களில் நிரூபித்து காண்பிக்கிறார். நாம் இந்த காலத்தில் நாம் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து இது விசுவாசித்து நம் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி நாம் வந்து பாவங்களுக்கென்று நாம் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவன் என்கின்ற ஆசீர்வாதமானது பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் தான் அந்த நித்திய ஜீவம் என்கின்ற அந்த பரலோக வாழ்வு. அதே போன்று தேவனுடைய கிருபை, புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு மூல கருத்தே என்னவென்றால் தேவனுடைய கிருபை தான். அதே போன்று தேவனுடைய ராஜ்யமான ஆவிக்குரிய ராஜ்யமான சபையினுடைய தீர்க்க தரிசனங்கள், சபையினுடைய காலங்கள், கடைசி காலங்கள் இவைகளை பற்றி தெரிகிறது. அதே போன்று கடைசியாக நமக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்னவென்றால் பரலோக வாழ்வு, குறிக்கக்கூடிய புதிய வானம் புதிய பூமி என்கிற நம்ம இது இப்படி பார்க்கும் பொழுது ஏசாய தீர்க்க தரிசனமானது இன்னும் அதிக அளவிலே அநேக காரியங்களை கொண்டிருக்கக்கூடிய புஸ்தகமாக அமைகிறது. நான் வந்து ஒரு சில காரியங்களை இந்த இடத்துல முக்கியமான காரியங்களை நான் இந்த இடத்துல குறிப்பிட்டுள்ளேன். ஒரு மனிதன் ரட்சிப்படைவதற்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ அது எல்லாவற்றையும் ஏசாய அன்றைக்கே குறிப்பிட்டு விட்டார். நீங்கள் இன்றைக்கு பார்த்து இந்த காணொளியானது ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகத்தை மிக எளிதாக படிப்பதற்கு இது ஒரு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. பொறுமையோடு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தேவன் தாமே அவருடைய கிருபையினாலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.